தமிழகத்தில் தொடர்ந்து 10வது நாளாக குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. புதிதாக 27,936 பேருக்கு தொற்று உறுதி. 478 பேர் உயிரிழப்பு. மத்திய அரசின் தடுப்பூசி கொள்கையில் பல்வேறு குளறுபடிகள் என உச்சநீதிமன்றம் கண்டனம். கூடுதல் விலைக்கு மாநிலங்கள் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை பற்றி சரமாரி கேள்வி. அடுத்த 2 நாட்களுக்கு செலுத்தும் அளவிற்கு மட்டுமே தடுப்பூசிகள் கையிருப்பு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். ஜூன் மாதத்திற்கான ஒதுக்கீடு மத்திய அரசிடம் இருந்து கிடைத்தால் மட்டும் தடுப்பூசி தொடர்ந்து செலுத்தப்படும் நிலை. மே மாதத்தில் முதற்கட்ட கொரோனா நிவாரண நிதியை பெற முடியாதவர்களுக்கு கூடுதல் அவகாசம். ஜூன் மாதத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு. கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவித்தொகை 4,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 10 கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. அதிமுக தொண்டர்களுடன் சசிகலா பேசிய விவகாரம். தொண்டர்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் சிக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமறைவு. கைது நடவடிக்கைக்கு பயந்து வெளி மாநிலத்திற்கு தப்பினாரா என போலீஸ் விசாரணை. பத்ம சேஷாஸ்திரி பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். ஆசிரியர் ராஜகோபாலனின் ஜாமீன் மனு மீது விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை நீதிமன்றம். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். கராத்தே பயிற்சியாளரின் பாலியல் அத்துமீறல் பற்றி நண்பர்களை வாக்குமூலம். மேற்குவங்க தலைமைச் செயலாளரை மத்திய அரசு பணிக்கு அனுப்ப மறுப்பு. முதலமைச்சரின் சிறப்பு ஆலோசகராக நியமித்து மம்தா பானர்ஜி அதிரடி. முக ஸ்டாலின் உட்பட 11 மாநில முதலமைச்சர்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம். தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை காக்க இணைந்து செயல்பட அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.